பாருங்க நண்பர்களே, இப்ப இதுக்கு நெய் சக்கரை எண்ணெய் பால் முந்திரி திராட்சை எதுவுமே வேணாம். இப்ப நம்ம ஈஜியா ரவுண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மூணே பொருள் இருந்தா போதும். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கேஸ் பத்த வச்சு போறோம். கேஸ் பத்த வச்சு பாண்டில் வச்சுக்க போறோம். பாண்டில் கொஞ்சம் காயிட்டும். இதுவே இந்த ரவை பேரு சிலோட்டி ரவை. இது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து சிறு ரவை கூட எடுத்துக்கலாம். சிறு ரவை கூட கிடைக்கலன்னா நீங்கள் உப்புமா ரவையை எடுத்து மிக்சியில் போட்டு லைட்டாக சுற்றி சுற்றிக்கினா அது சிறு ரவி ஆயிரும். நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவையை எதுவுமே சேர்க்க வேணாம். நெய் எண்ணெய் அப்படியே வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. பாருங்க நல்லா வறுப்பாட்டாச்சு. இப்போ வந்து இதை நான் வந்து மாற்றிக்க போகிறோம். ஒரு இதில் பாத்திரத்தில் அடுத்த இதுலேயே ஸ்டவ் எரிஞ்சுண்டா. இது இதுலேயே ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம். இது பாருங்க ஒரு கப்பு சேர்த்திங்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கப்பு சேர்த்துக்க, ரெண்டு கப்பு போதும். இப்போ வந்து இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி விட்டால் போதும், ஜாஸ்தி வேணாம். பாருங்க இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ளா போதும். இது வந்து நல்லா கரையட்டும். தேங்காய் துருவல் ஏதாவது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி வச்சு நின்றுங்க. அந்த தேங்காய் துருவல் ஒரு கப்பு சேர்த்திக்காங்க. தேங்காய் துருவல் அது ஒரு கப்பு சேர்த்துக்கின்னு இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கை வைக்க முடியாது. ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க நண்பர்கள் நல்லா சூடு ஆறி இருக்குது. இப்ப நம்ம இதை ஒன்று பூசி வச்சுக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாவே பிடிச்சி வச்சுக்கலாம் உண்டை. அப்போதான் நம்ம ஈஜியாக்கும். பாருங்க குச்சாசி உருண்டை எல்லாமே உண்டு பூசி வச்சுக்காங்க. சூப்பரான வெள்ளம் போட்ட ரவை உண்டை ரெடி ஆயிருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.